ப்ரோ ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கவே கூடாது. ட்ரெய்லர் ஒரு வாரம் தான் நல்லா இருக்குது. அவ்வளோ கேவலமாக எல்லாம் சொல்லாத, நான் வந்து கார்த்தி ஃபேன் தான். இப்போதான் பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கார்த்தியே இந்த ஆறு கெட்டப்பில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ பார்த்தேன் ப்ரோ, ஆ வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அதுவும் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்காங்க, அப்படி இந்த சதாரம் ஈக்குவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசராக இருந்தது. யூஸ்வல் கார்த்தியோட கேரக்டர் இல்லாமல் ஒரு மூணு நாலு ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ, ப்ரோ அது ஒன்றுமே புரியல. ஆனால் எப்படி தெரியுமா இது பார்க்குறதுக்கு, தசாவதாரம் டூ மெருக்குது, அண்ணன் கேரக்டர் மாற்றினே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு வானே வேணாம். நார்மலாகவே படம் பண்ணியிருந்தது பெரிய இப்போ கைதி அதெல்லாம் பண்ணியிருந்தது, அதுவே நல்லா இருக்குது. தேவையில்லாத கண்டென்ட் மெருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தப்பவே தெரிஞ்சது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக சொன்ன மாதிரி பண்ண ரோல் கிடையாது. கார்த்திக்கு வந்து லைனாக படம் வந்துட்டே இருக்குது அவருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்தினாலே வைப் இருக்கும் ப்ரோ எனக்கு. அது கேட்ட போட்டிருக்காரு, அதுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன் மாதிரி நல்லா எங்கெங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. மோஸ்டா ஒரு த்ரில்லர், மேபி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி. இப்படி ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. கமலஹாசன் அந்த பத்து கிட்ட போடுவாரு அந்த மாதிரி இருக்காது, பட் போலீஸ் ரிலேட்டட் அந்த இது சிபிஐ அந்த ரிலேட்டட் நினைக்கிறேன் ப்ரோ. ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கவே கூடாது. ட்ரெய்லர் ஒரு வாரம் தான் நல்லா இருக்குது. அவ்வளோ கேவலமாக எல்லாம் சொல்லாத, நான் வந்து கார்த்தி ஃபேன் தான். இது வரைக்கும் அவர் முன்னாடி பண்ண படத்தோட இது நல்லா இருக்கு. அந்த கெட்டப்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரின்ஸுக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா சிவகார்த்தியன் ஃபேன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சத்தா தான் ப்ரோ, ஏன்னா பிரின்ஸ் வந்து அது ஒரு வேற ஜோனர். பிரின்ஸ்னு கேட்கும் போதே தெரியுது அது ஒரு லவ் ஃபீல் மாதிரி போகிற மாதிரி இருக்குல்ல. நம்மளுக்கு ஆக்ஷன் தான் நல்லா இருக்கும். பிரின்ஸுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பிரின்ஸ் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ப்ரோ. ஆக்ஷன் த்ரில்லரை விட்டு எப்படி ப்ரோ பிரின்ஸுக்கு போவோம்? சர்தா தான் ப்ரோ, படம் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டுரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் பார்த்துருவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் சர்தாருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் ரொம்ப ப்ரோ. அந்த படத்துக்காக நான் எக்மோர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்கேன். ஸோ அந்த சீனில் நான் வருவேன் வெயிட் பண்ணிருக்கேன். ஆ வேற லெவலில் இருக்குது ப்ரோ உண்மையிலே. மோஸ்ட்டாக கார்த்திக் தான். ஒரு எக்ஸைட்டிங்கான ரோலாக அவருக்கும் இருந்திருக்கும், ஒரு சேலஞ்ச் இருக்கும் கண்டிப்பாக. ஆ நல்லா வரும், ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு.